நமோ நாராயணாய ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணே ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை பார்த்துக் கொண்டிருக்கும் கடகராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியே நமஸ்கரிக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் நமக்கு என்ன செய்யப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி அன்பர்களையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஸ்வஸ்திக் டிவி டாட் காம் வாயிலாக மீண்டும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை அடியேன் கூறுகிறேன் இப்போது நாம் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி சாதிக்குமா பாதிக்குமா பனிரெண்டு மாதமும் என்ன செய்யும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிய பனிரெண்டு மாதத்தின் கிரகத்தின் சுழற்சி இதை நாம் பார்க்க போகிறோம் நாம் எப்பவுமே நான்கு பெரிய கிரகத்தை கொண்டு வருவோம் ராகு கேது பயிற்சி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்து முடிஞ்சது கடகராசிக்காரளுக்கு ராகு பகவான் லாபமேறி நிற்கிறார் கேது பகவான் அஞ்சில் நிற்கிறார் பகவான் பதினொன்னாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்கிறார் இது ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய நல்ல விஷயம் கடகராசியை பொறுத்த அளவுக்கு அடுத்து நாம் குரு பகவானையும் பார்க்கணும் குரு பகவைய சுழற்சி எப்படி காலப்புருஷ விதி தத்துவப்படி நான்காவது ராசி கடகராசி காலபுருஷ தத்துவப்படி கடகராசி நான்காவது ராசி குரு பகவான் நீச்சகதியில் இருக்கார் அவர் சம சப்தமத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல நீச்சகதியில் இருக்கார் அவர் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ரிஷபத்தை பார்க்கிறார் ரிஷபம் பதினொன்றாவது இடம் கடகத்துக்கு ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மூணாம் இடமான ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் மூணு ராசியை தான் பார்க்கிறார் ஒன்று ரிஷபத்தை ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக கடகத்தை ஒன்பதாம் பார்வையாக கன்னி ராசி இப்படி பகவான் குரு பகவான் மூன்று ராசியை மட்டுமே பார்க்கிறார் இது ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம் கிரகத்தின் சுழற்சி அடுத்து சனி பகவான் அவர் இத்தனை நாள் ஆறில் இருந்தார் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் ஏழாம் இடமான கண்டச்சனியாக மாறி நிற்கிறார் அதுவும் ஆட்சி பெற்று நிற்கிறார் சந்திரனும் சனியும் ஆகாது சனிக்கு சந்திரன் ஏழில் நிற்கப்படாது சந்திரனுக்கு ஏழில் சனி அமரப்படாது இது காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசி கடகராசி இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது சனிச்சந்திரன் சேர்ந்து இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகம் இருக்காது சனிச்சந்திரன் சேர்க்கை ஏழில் அவது ஜென்மத்தில் நிற்பா சனிச்சந்திரனும் சேர்ந்து அந்த ஜென்மத்திலேயே அவள் நிற்கிறச்ச ஒரே பதட்டமான சூழ்நிலைகள் ஒரு குழப்பம் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ தெளிர்ச்சி இல்லாமல் ஒரு சிலருக்கு இருக்கும் இதெல்லாம் நாம் இப்போ கணக்கிட்டு பார்த்து தான் இந்த வருஷ பலன் நாம் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் துவக்கத்தில் கிரகத்தின் சுழற்சியை நாம் பார்க்கணும் மேஷத்தில் செவ்வாய் நிற்கிறார் அந்த இரண்டுல ராகு நிற்கிறார் அந்த சந்தனுடைய சுழற்சியை பார்த்தோம்னா அவர் தன்னுடைய வீட்டிலேயே கடகத்திலேயே அவர் ஆட்சி பெற்று நிற்கிறார் சுக்கரன் கேது அவர் விருச்சிகத்தில் நிற்க சூரியன் புதன் தனுஷில் அமர குருவும் சனியும் நகரத்தில் நிற்கிறார் இதுதான் கிரகத்துடைய சுழற்சி வெள்ளிக்கிழமை கன்னியா லக்கணத்தில் மார்கழி மாதம் தமிழ் மார்கழி பதினேழாம் நாள் பூஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஆங்கில புத்தாண்டு துவக்கம் எல்லாருக்கும் இனிமையாக எல்லோருக்கும் அமைய அடியேன் பிரார்த்தனை கடகராசிக்காரளுக்கு இந்த கிரகத்தின் சுழற்சியெல்லாம் இப்போ நாம் கணக்கிட்டு பார்த்தோம் பலாபலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் நாம எப்போவுமே இந்த பலாபலன்களை சொல்றதுக்கு முன்னாடி கடகராசியில் பிறந்த ஒரு சிலருடைய ஜாதகத்தை நாம் ஆய்வுக்கு எடுத்துப்போம் ஒரு சிலர் பார்த்தா தன் குழந்த புத்திசாலியாக இருக்கணுமே நினச்சிகிட்டே இருப்பான் ஆனால் குழந்தை புத்திசாலி மாதிரி நடிக்கும் ஒரு சிலர் ஒரு சில அப்பா அம்மா கூட அப்படி தான் இருக்கா என்ன செய்யறது புத்திசாலி மாதிரி நடிப்பால் தவிர அது நிஜமாக இல்லை காரணம் என்ன ஒரு சில குழந்தைகளை போய் காலனி வாங்கிட்டு வாங்க கலருக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தால் அதை எப்படி புத்திசாலியாக நம்ம எடுத்துக்க முடியும் சரி ஒரு சில குழந்தைங்க பார்த்தா நம்ம பாத்ரூம்லாம் சுத்தம் பண்ணிட்டேன்னு அப்பா தேய்க்கிற பல்லை ப்ரெஷ்ஷர் அந்த பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷை தூக்கி அதை தேய்ச்சி சுத்தம் பண்ணால் எப்படி இருக்கும் இப்படிலாம் ஒரு சில குழந்தைகள் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும் இது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனம் இல்லை இது வேணும்னு செய்யுதா அல்லது நிலை தடுமாறி செய்கிறதா மனநிலை தெளிவற்று நடக்கிறதா புரியல இப்படிப்பட்டவா ஜாதகம் எப்படி இருக்கும் இவாளுக்கெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் மனநிலை தெளிவு அடையும் இப்படிப்பட்டவ ஜாதகம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும் இந்த சந்திரன் தான் மனநிலை காரகன் அவன் கெடக்கூடாது அட்டமத்தில் போய் மறையப்படாது அடையப்படாது லக்கணாதிபதியும் கெட்டு ராசிநாதனும் கெட்டு அந்த லக்கணத்துக்குடையவர் சுப தத்துவம் அடையாமல் சுபத்துவம் பெறாமல் இருக்கிறச்ச மனநிலையில் சற்று பின்னடைவு ஏடா கூடாம காரியத்தை செய்வான் தெளிர்ச்சியா பேச மாட்டா சமயத்துல ஏதாவது சொல்லிட்டா மூணு நாளைக்கு ஆறு டைம் பேச மாட்டா இப்படிலாம் அந்த மனநிலையில் குழப்பமான நிலை இதெல்லாம் ஒரு சிலருக்கு உண்டு தன்னைத்தானே வருத்திக்கிறது தன்னைத்தானே தாழ்த்திக்கிறது குரு பகவான் ஏழ்ல நிற்கிறார் இது ஒரு நல்ல நிகழ்வு தான் அதே நேரத்தில் நம்ம ராகு கேதுவெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும் ராகு பகவான் பதினொன்றில் லாபம் மீறி நிற்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெருத்த நன்மை சனி பகவான் கண்டச்சனியாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று நிற்கிறார் குரு பகவான் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் வெகு சிறப்பு சனி பகவான் பார்த்த இடம் பால் சனி பகவான் ராசியை பார்க்குறார் அதே நேரத்தில் குரு பகவான் ராசியை பார்க்குறார் முழு பலனா முக்கால் பலனா அறப்பலனா கால் பலனான்னா அந்த முக்கால் பலனை குரு பகவான் தந்துருவார் சனி பகவான் பார்த்ததுக்கு ஒரு கால் பலனை கழிச்சுக்கிறார் இப்படியாக பெரிய கிரகத்துடைய சுழற்சி முதல் மூன்று மாதமும் ரொம்ப முத்தாக அமையும்னு சொல்லுவார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அது வெள்ளிக்கிழமை வருஷம் துவக்கம் அந்த சுக்கரனுடைய நாளில் சுக்கர பகவானுடைய நாள்ல கன்னியா லக்கணம் அங்க புதன் தான் சுவாமி இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கணும் அந்த புதன் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் வெள்ளி சுக்கரன் கன்னியாலக்கணம் சுவாமி புதன் பூஷ நட்சத்திரம் அங்க சுவாமி சனி இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கணும் இதெல்லாம் பெரிய நன்மையை செய்யும் இப்படிலாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கிறச்ச மூன்று கிரகமும் நட்பு கிரகம் அப்ப நம்மளை நல்விதமாக வழிநடத்தி செல்லும் இது ஒரு புறம் இருக்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் வேலை வாய்ப்புகள் கைகூடி வரும் மிக சிறப்புமிக்க மூன்று மாதமும் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார் வீடு வாங்கலாம் சில பேர் நிலம் வாங்கணும்னு நினைப்பா நிலம் வாங்கலாம் சில பேர் மேலை நாடுகளுக்கு போகணும் மேலை நாட்டிலேருந்து ஆற்றுக்கு திரும்பி வரணும் ஒரு சிலருக்கு ஒரே குழப்பமான மனநிலை தெளிவற்ற சூழ்நிலைகள் இருக்கும் அவளுக்குலாம் ஒரு நிம்மதி கிடைக்கும் கடகராசியில் ஒரு சிலருக்கு படுத்தா தூக்கம் வரல ராத்திரில புரண்டு புரண்டு படுத்தா நிம்மதியாக தூங்கலாம் ஒரு மனுஷாளுக்கு இரவுல எட்டு மணி நேரம் உறக்கம் அவசியமான ஒன்று அந்த உறக்கம் இருந்தாதான் நம்ம சரீரம் சொன்னபடி கேட்கும் பஞ்சேந்திரியம் கர்மேந்திரியம் கட்டுப்படும் ஒரு சிலருக்கு பஞ்சேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் கட்ட வீழ்த்து ஓடும் அது சபலம் நிற்காது குதிரை லகான பிடிச்சி இழுத்து பிடிக்கிற மாதிரி பிடிச்சாலும் கூட அது சொன்ன பேச்சு கேட்காது இதெல்லாம் ஒரு சிலருக்கு உண்டு அவெல்லாம் இந்த வருஷம் திருந்துவா இது ஒரு திருப்பு முனையான வருஷம்னு சொல்லணும் ஏப்ரல் மே ஜூன் எதிலும் சற்று கவனமாக இருக்கணும் பயப்பட வேண்டாம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தொழில் பெருசாக வளர்ந்துரும் சில பேருக்கு கேட்ட இடத்துல செல்வம் கிடைக்கும் மனசில் அமைதியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் வீணான சச்சரவுகள் வீணான தொந்தரவுகள் அத்தனைக்கும் ஒரு முடிவு நல்ல ஒரு உயர்ந்த சூழ்நிலைகளை கொடுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் உயர்வான நிலைகளை இறைவன் பார்த்துப்பார் எல்லா வகையிலையும் முன்னேற்றமான நிலைகள் பயப்பட வேண்டாம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லா வகையிலையும் முன்னேற்றம் இந்த கடைசி மூணு மாதம் இருக்கு பார்ப்போம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மன வாழ்க்கைக்கு ஏதுவான மாதம்னு சொல்லணும் திருமண யோகத்தை பகவான் கை கூட்டி தருவார் காரணம் நாலு கிரகத்தின் சுழற்சியை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் அன்றைய நிகழ்வுகள் என்ன வருஷம் பிறந்தாச்சு அன்னைக்கு மேஷத்தில் செவ்வாய் நிற்கிறார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுவும் வெள்ளிக்கிழமை கன்னியா லக்கணத்தில் பகவான் வருஷம் பிரவேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாக்கம் கொஞ்சம் உலக ரீதியாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் இயற்கையின் சீற்றம்னு சொல்லுவார் ஐந்து நிலைகளில் இயற்கையின் சீற்றம் அஞ்சு நிலைகளில் இயற்கையோட சீற்றம் அதுதான் பேரழி பேர் அது பகவான் பார்த்துப்பார் நம்மளுடைய கருமா விதி பூர்வ புண்ணியம் வலிமையாக இருக்கிறச்சா நமக்கு எந்த ஆபத்தும் வராது ஐந்து பேராபத்துக்கள்னு வேறு பேரழிவுன்னு வேறு அதுக்கு காற்றினால் பூகம்பத்தினால் காற்றுனா புயல் காற்று காற்றினால் பூகம்பத்தினால் நிலத்தினால் நீரினால் வியாதியினால் இப்படி நெருப்பினால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிரகத்தின் சேர்க்கை அதெல்லாம் இதெல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அவர் நல்லதே பண்ணுவார் அவர் நாமெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார் நாமெல்லாம் அவருடைய குழந்தைங்க எல்லாம் இறைவனுக்கு எது விருப்பமோ அது நடக்கும் நம்மளுடைய கருமா என்ன செய்யணுமோ அதை செய்யும் கடகராசிக்காரளுக்கு கடைசி மூணு மாதம் ஒரு வகையில் நன்மை நடந்தாலும் மறு வகையில் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் செலவு அதிகமானால் என்ன செய்யணும் நாம் விரைய செலவு ஏற்படுறது நதியில் போய் ஏதேனும் ஒரு புண்ணிய நதியில் போய் பதினாறு முறை வருஷத்தில் இருமுறை அல்லது ஒரு முறை நீராட வேண்டும் பதினாறு முறை கங்கா யமுனா கிருஷ்ணா காவேரி துங்கபத்ரா பிரம்மபுத்ரா ஏதோ ஒரு நதியில் போய் பதினாறு முறை மூழ்கி எழுந்தாலே நமக்கு நல்லது நடக்கும் அல்லது பிரதோஷ காலங்களில் கோவிலுக்கு போய் நூற்றி எட்டு மண் விளக்கு போடணும் நரசிம்மர் கோவிலுக்கு போகலாம் நந்தீஸ்வர பகவானை சிவபெருமான் கோயிலில் சேவிக்கலாம் இது நல்லது நடக்கும் ஸ்ரீ மங்கள மங்களலட்சுமி நரசிம்மர் கோயிலில் நம்ம கோவிலில் ஏராளமான பசுக்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை தோறும் மறந்து போனவாளுக்கு மாத அமாவாசை இதை நாம் செய்கிறோம் பஞ்சக்கவள சாதம் உருண்டையாக உருட்டி வாழைகளில் வச்சு வெள்ளம் சேர்த்து பசுக்களுக்கு சாப்பிட கொடுக்குறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு வகையான பச்சை காய்கற சாப்பிட தர்றோம் அந்த இந்த காய் 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 காய்னு ஒரு பூமிக்கு மேலே விளையிறது அதை நம்ம தானமும் கொடுக்கலாம் இல்லாத வாளுக்கு அது மட்டுமல்ல விசேஷ சங்கல்பம் வைகுண்டம் போன வாளுக்கு அவளுடைய பரமிச்ச தேதியெல்லாம் அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தந்துருங்கோ பகவான் பார்த்துப்பார் அவளுக்கு சாந்தி ஏற்பட்ட உடனே அவள் நம்ம ஆற்றுல வந்து பிறப்பாள் ஒரு சிலருக்கு பார்த்தா மனவேதனையாக இருக்கும் குழந்தையே வைகுண்டம் போய் இருப்பாள் மனசு ரொம்ப கஷ்டப்படுவா அந்த குழந்தையே உங்கள் ஆற்றுல வந்து பிறக்கும் பகவான் பார்த்துப்பார் எல்லாத்தையும் அடுத்து தாத்தா பாட்டி நம்ம வீட்டுக்கு வருவாள் அம்மா அப்பா ஒரு சிலருக்கு இருக்க மாட்டான் கணவன் இருப்பாள் வீட்டுக்காரமாக வைகுண்டத்தில் இருப்போ வீட்டுக்காரமாக இருப்போ ஆத்துக்கார் வைகுண்டத்தில் இருப்பார் இப்படியாக நம்மளுடைய விதி எப்படியோ கருமா எப்படியோ அப்படியே நடக்கிறது கவலைப்பட வேண்டாம் எல்லாம் பகவான் பார்த்துப்பார் வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம் அவசியம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடியனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருஷ மாசம் தேதியை போடுங்க மனச்சாந்தி நமக்கு வைகுண்டம் போன வாளுக்கு ஆத்மசாந்தி தந்துருங்க எல்லாம் பகவான் பார்த்துப்பார் இப்படியாக கிரகத்துடைய சுழற்சியை நாம் பார்க்குறோம் மறக்காமல் பகல்ல பசுக்களுக்கு பச்சை கறிகாய் பச்சை புல்லை கொடுக்கணும் சாப்பிட பகலில் காகத்துக்கு அன்னமிட வேண்டும் இரவில் பைரவருக்கு அன்னமிட வேண்டும் முன்னோர்கள் இந்த மூன்று ரூபத்தின் வடிவிலே நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் இதுதான் உண்மை மூவரும் வணங்கத்தக்கவர்கள் பசுவை க பார்த்தா கையெடுத்து சேவிக்கணும் பைரவரை பார்த்தா கையெடுத்து சேவிக்கணும் கல்லால் அடிக்கக்கூடாது காகத்தை பார்த்தா கண் குளிர பார்க்கணும் பா சில பேர் குழந்தைகளுக்கு நகைச்சுவையா சொல்லுவா வெள்ளை காக்கா பறக்குது பாரு அப்படின்பா சாத்த ஊட்டி இந்த குழந்தை பே வேன்னு பார்த்துட்டு சாப்பிட்ருவோம் இப்படிலாம் நிறைய ஒரு நகைச்சுவையா அந்த குழந்தைகள்கிட்ட பேசுறது உண்டு இதெல்லாம் செய்யணும் ஒரு மனுஷா கல்யாணம் ஆகிட்டா ஒன்றரை மணி நேரம் மனைவி குழந்தைகளோட தனித்து உட்காந்து ஆற்றுல உட்காந்து நல்ல விஷயங்களை பேசணுமா டெய்லி தினசரி இப்படியாக கடகராசிக்காரளுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ராகுக்கு அது மிக மிக அற்புதமான நன்மைகளை செய்ய வல்லவர் குரு பகவான் நன்மைகளை செய்ய வல்லவர் மிக அற்புதமான வருஷம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லலாம் நடக்காத காரியத்தையும் பகவான் நடத்தி வைப்பார் முதல்ல மன அமைதியை தருவார் ஆயுஷை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் அமைதியை தருவார் இப்படியாக நான்கு கிரகத்தின் சுழற்சியையும் நாம கணக்கிட்டு பார்க்கறச்ச நூறு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி நான்கு சதவீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் உங்களுக்கு நல்லதே போறது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் நாற்பலன்களையே பகவான் தரப்புகிறார் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் இரண்டும் நான்கும் ஐந்தும் ஒன்பதும் உலகத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் மீண்டும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தாங்கள் பரம சௌக்கியமாக இருக்க வேண்டும் கடகராசியில் பிறந்தவாளுக்கு ஒரு சிலருக்கு ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது பல வருடங்களாக பல துன்பங்களை அவங்களை தாக்குறது அத்தனை துன்பங்களும் அகல வேண்டும் ஒரு சிலருக்கு சொந்த மனை இல்லையேன்னு வருத்தம் வீடு கிடைக்க வேண்டும் குழந்த பாக்கியம் பெற வேண்டும் விவாகம் நடக்க வேண்டும் வியாதிகள் தீர வேண்டும் சகலவிதமான பிரச்சனைகளும் தீர வேண்டுமாய் அடியேன் ஸ்ரீ கலியுக மங்களலட்சுமி நரசிம்மர் திருப்பாதத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உலகம் உய்யும் பொருட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்க வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டாமல் இருக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய